வணக்கம் மாணவர்களே, பயிற்சி 1.5 பத்தாவது கணக்கு யூங்கிற அனைத்து கணம் கொடுத்துருக்குறாங்க, ஏங்கிற கணம் கொடுத்துருக்காங்க, மற்றும் பீங்கிற கணம் கொடுத்துட்டு கண நிரப்பிக்கான விதிகளை சரிபார்க்கன்னு கேட்டிருக்காங்க. கண நிரப்பிக்கான விதிகளை சரிபார்க்கலாமா? முதல்ல தீர்வு யூங்கிற கணம் கொடுத்துருக்காங்க, எடுத்து எழுதிக்கோங்க. ஏங்கிற கணத்தை எடுத்து எழுதிருங்க, பீங்கிற கணத்தை எடுத்து எழுதிருங்க. கண நிரப்பிக்கான விதிகள் ரெண்டு இருக்குது. நான் முதல் விதி எழுதுகிறேன், ஏ சர்பு பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் வெட்டு பி டேஷ். சரிங்களா, இதுதான் கண நிரப்பிக்கான விதிகளில் ஒன்று. இப்போ நான் வந்து அட்டவணை போட்டுக்கோங்க, அந்த விதியினுடைய இடது பக்கத்தில் என்ன இருக்கோ அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதிக்கோங்க, வலது பக்கத்தில் இருக்கிறத ரைட் ஹேண்ட் சைடில் அப்படி எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ சர்பு பி, இப்போது ஏங்கிற கணத்தில் உள்ளதை அப்படி எடுத்து எழுதுங்க, அப்புறம் பிங்கிற கணத்தில் எழுதும் போது எழுதுன உறுப்பு எழுத வேண்டாம், மிச்சம் 4, 15 எழுதிருங்க. சரிங்களா, ரைட். இப்போது ஏ சர்பு பி ஹோல் டேஷ் அப்படின்னா என்ன அப்படின்னா கழித்தல் கணக்கு மாதிரி தான். யூங்கிற கணக்கு பார்த்தீங்களா, அந்த யூங்கிற கணத்தையும் ஏ சர்பு பிங்கிற கணத்தையும் கழித்து எழுதுறதுக்கு சமம். சரிங்களா, அப்போ கழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், யூங்கிற கணத்துலையும் ஏ சர்பு பிங்கிற கணத்துலையும் பொதுவாக இருக்கிற உறுப்பை விட்டுட்டு கழிச்சுட்டு மிச்சம் இல்லாத உறுப்பை எழுதுங்க. சரிங்களா, இப்போ பாருங்கள், யூங்கிற கணத்தில் 4 உறுப்பு இருக்குது, ஏ சர்பு பியில் இருக்கா, இருக்குது, அப்போ எழுதக்கூடாது. 7 உறுப்பு இருக்குது, ஏ சர்பியில் இருக்குது, எழுதக்கூடாது. 8 இருக்குது, எழுதக்கூடாது. 10 இல்லை, அப்போ எழுதணும். சரிங்களா, ரைட். 11 உறுப்பு யூவில் இருக்குது, ஏ சர்பியில் இருக்குது, அப்போ எழுதக்கூடாது. 12 உறுப்பு ரெண்டுலேயுமே இருக்குது, எழுதக்கூடாது. 15 உறுப்பு இருக்குது, எழுதக்கூடாது. 16 உறுப்பு இருக்கா, இல்லை, அப்போ எழுதணும். நிரப்பி கணக்கும் கழித்தல் கணக்கும் ஒன்று தான். சரிங்களா, கழித்தல் கணக்கில் ஏ கழித்தல் பின்னா ஏல உள்ள மிச்சத்தை எழுதணும், இங்கே ஹோல் டேஷ் அப்படிங்கும்போது யூவில் உள்ள மிச்சத்தை எழுதணும், யூவில் உள்ள மிச்சத்தை எழுதணும். சரிங்களா, சரி. இப்போ இதை ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. இரண்டாவது ரைட் ஹேண்ட் சைடு வாங்க, ஏ டேஷ் அப்படிங்கிறது யூக்கும் ஏக்கும் பார்க்கணும், யூக்கும் ஏக்கும். யூவில் உள்ள உறுப்பு ஏயில் இருந்தால் எழுதக்கூடாது, இல்லைன்னா எழுதணும். சரிங்களா, இப்போ பாருங்கள், 4 உறுப்பு யூவில் இருக்குது, ஏயில் இருக்கா, இல்லை, அப்போ எழுதணும். 7 உறுப்பு ஏயிலே இருக்குது, எழுதக்கூடாது. 8 உறுப்பு ரெண்டுலேயும் இருக்குது, எழுதக்கூடாது. 10 உறுப்பு ஏயில் இல்லை, எழுதணும். 11 உறுப்பு இருக்குது, எழுதக்கூடாது. 12 உறுப்பு ஏயில் இருக்குது, எழுதக்கூடாது. 15 உறுப்பு இல்லை, எழுதணும். 16 உறுப்பு ஏயில் இல்லை, எழுதணும். சரிங்களா, இல்லைன்னா எழுதணும், இருந்தால் எழுதக்கூடாது. எதில் உள்ள மிச்சத்தை எழுதணும், யூவில் உள்ள மிச்சத்தை எழுதணும். சரிங்களா, ரைட். இப்போ பி டேஷ், பி டேஷுங்கிறது அதே மாதிரி தான், யூக்கும் பிக்கும் பார்க்கணும், இருந்தால் எழுதக்கூடாது, இல்லைன்னா எழுதணும். இப்போ 4 இருக்குது, எழுதக்கூடாது. 7 இருக்குது, இங்கே இல்லை, அப்போ 7 எழுதணும். இங்கே 8 இருக்குது, இங்கே 8 இருக்குது, எழுதக்கூடாது. 10 இருக்குது, இங்கே இல்லை, அப்போ எழுதணும். 11 இங்கே இருக்குது, இங்கே இல்லை, அப்போ எழுதணும். 12 இங்கேயும் இருக்குது, பியிலையும் இருக்குது, எழுதக்கூடாது. 15 யூலையும் இருக்குது, பியிலையும் இருக்குது, எழுதக்கூடாது. அப்போ 16 இருக்குது, எழுதிடணும். சரிங்களா, இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் ஏ டேஷ் வெட்டு பி டேஷ் அப்படி எடுத்து எழுதுங்க. இந்த ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிற உறுப்பை எழுதணும். அப்படி பொதுவாக இருக்கிற உறுப்பு பார்த்திங்கன்னா 10-16 தான், 10-16 தான் பொதுவாக இருக்குது, இதை எழுதிக்கோங்க. இப்போ 1, 2 பாருங்கள் சமமாக இருக்கா? அப்போ 1 மற்றும் 2 சம ஏ சர்பு பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் வெட்டு பி டேஷ் சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதிருங்க. சரிங்களா, இப்போ கண நிரப்பிக்கான இரண்டாவது விதி பார்த்திங்கன்னா ஏ வெட்டு பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் ஷார்ப்பு பி டேஷ். சரிங்களா, இதைத்தான் நம்ம சரிபார்க்க போகிறோம். இப்போது அட்டவணை போட்டுக்கோங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏ வெட்டு பி ஹோல் டேஷ் போட்டுக்கோங்க, ரைட் ஹேண்ட் சைடில் ஏ டேஷ் ஷார்ப்பு பி டேஷ் போட்டுக்கோங்க. இப்போது ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கணும். ஏ வெட்டு பினா ஏலையும் இருக்கணும், பியிலையும் இருக்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா 8-12 தான் ரெண்டு கணத்தில் இருக்குது, எழுதியாச்சு. சரிங்களா, இப்போது ஏ வெட்டு பி ஹோல் டேஷ் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஹோல் டேஷ் கணக்கு என்பது கழித்தல் கணக்குக்கு சமம். இப்போ எதுலேருந்து எதை கழிக்கணும் பார்த்தீங்கன்னா அனைத்து கணத்திலிருந்து இந்த ஏ வெட்டு பியை கழிக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும், யூவில் உள்ள உறுப்பு ஏ வெட்டு பியில் இருந்தால் கழித்து விட்டுருவோம், இல்லைன்னா எடுத்து எழுதிடுவோம். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா 4 உறுப்பு ஏ வெட்டு பியில் இல்லை, அப்போ எழுதணும். 7 உறுப்பு ஏ வெட்டு பியில் இல்லை, அப்போ எழுதணும். 8 உறுப்பு ஏ வெட்டு பியில் இருக்குது, எழுதக்கூடாது. அந்த மாதிரி, சரிங்களா, பார்த்தீங்களா, 4, 7 இப்போது 8 உறுப்பு ரெண்டுலேயும் இருக்குது, நம்ம கழித்து விட்டாச்சு. 10 உறுப்பு யூவில் இருக்குது, ஏ வெட்டு பியில் இல்லை, அப்போ எழுதணும். 11 உறுப்பு யூவில் இருக்குது, ஏ வெட்டு பியில் இல்லை, அப்போ எழுதணும். 12 உறுப்பு யூலையும் இருக்குது, ஏ வெட்டு பியில் இருக்குது, அப்போ ரெண்டில் இருந்தால் கழித்து விட்டுறணும். 15 உறுப்பு யூவில் இருக்குது, ஏ வெட்டு பியில் இல்லை, அப்போ எழுதணும். 16 யூங்கிற கணத்தில் இருக்குது, ஏ வெட்டு பியில் இல்லை, அப்போ எழுதணும். சரிங்களா, இருந்தால் கழிச்சிடணும், இல்லைன்னா எழுதணும். சரி, இதை ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் ஏ டேஷ் அப்படிங்கிறது பாருங்கள். ஏ டேஷ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே இதுக்கு முந்தின விதிக்கு பார்த்துருந்தோம், அனைத்து கணத்தையும் ஏயையும் கழிக்கணும். இப்போ அனைத்து கணத்தில் உள்ள உறுப்பானது ஏயில் இருந்தால் கழிச்சிடணும், இல்லைன்னா எழுதணும். இப்போ 4 உறுப்பு ஏயில் இல்லை, அப்போ எழுதிட்டோம். 10 உறுப்பு ஏயில் இல்லை, எழுதியிருக்கோம். 15 உறுப்பு ஏயில் இல்லை, எழுதியிருக்கோம். 16 உறுப்பு ஏயில் இல்லை, எழுதியிருக்கோம். மிச்ச உறுப்புலாம் இருக்குது, நம்ம கழிச்சிட்டோம். சரிங்களா,
இப்போ பி டேஷ், பி டேஷ் அதே மாதிரி தான் அனைத்து கணத்துக்கும் பிக்கும் பார்க்கணும். இருந்தால் கழிச்சிடணும், இல்லைன்னா எழுதணும். அப்படி பார்த்தீங்கன்னா ஏல யூங்கிற கணத்தில் ஏழுங்கிற உறுப்பு பியில் இல்லை எழுதியிருக்கோம், பத்துங்கிற உறுப்பு பியில் இல்லை எழுதியிருக்கோம், பதினோருங்கிற உறுப்பு பியில் இல்லை எழுதியிருக்கோம், பதினாறுங்கிற உறுப்பு பியில் இல்லை எழுதியிருக்கோம், மிச்சம் உள்ள நாலு உறுப்பும் பியில் இருக்குது நம்ம கழிச்சிட்டோம். சரிங்களா? ரைட். இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளதை அப்படி எழுதுங்க, ஏ டேஷ் ஷார்பு பி டேஷ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏங்கிற கணத்தையும் பிங்கிற கணத்தையும் சேர்த்து எழுத சொல்கிறாங்க. இப்போ முதல்ல ஏங்கிற கணத்தை அப்படியே எடுத்து எழுதிருங்க, அதுக்கப்புறம் பி டேஷில் உள்ளது எழுதும்போது ஏற்கனவே எழுதியிருந்தால் எழுத வேண்டாம், அந்த பத்தையும் பதினாறையும் திரும்ப எழுத வேண்டாம், மிச்சம் என்ன இருக்குது ஏழும் பதினொன்றும் எழுதிக்கோங்க. இங்கேயும் மூணு மூணு ஆறு உறுப்பு இருக்குது, இங்கேயும் மூணு மூணு ஆறு உறுப்புக்கு அதே சமயத்தில் சமமான உறுப்பாகவும் இருக்குது. சரிங்களா? இதை ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து அந்த விதி அப்படி எடுத்து எழுதுங்க, ஏ வெட்டு பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் ஷேர்ப்பு பி டேஷ் சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதிடுங்க. சரிங்களா? சரி, இப்போ பத்தாவது கணக்கில் ரெண்டு விதியும் சரி பார்த்தாச்சு. சரி, இது அப்படி எழுதிக்கோங்க. அடுத்த கணக்கு அடுத்த விடியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.